அன்பும் ஆதரவும் நிறைந்த தமிழக மாணவர்களுக்கு கோல்டன் மேக்ஸின் இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கணக்கு 2 இலக்க எண்ணின் இலக்கங்களினுடைய கூடுதல் 10 ஆகும். அந்த எண்ணுடன் 18 சேர்க்கப்பட்டால் இலக்கங்கள் தலைகீழாக மாறும் எனில் அந்த எண் என்ன? இந்த கணக்கில் 2 இலக்க எண்ணின் அப்படின்னு வார்த்தை வந்திருக்கு. பொதுவாக நம்ம கணக்கில் 2 இலக்க எண்ணை 10x+y அப்படின்னு எழுதுவோம். இந்த எண்ணினுடைய தலைகீழியை எப்படி எழுதுவோம் அப்படின்னா 10y+x அப்படின்னு எழுதுவோம். இங்கே இருக்கக்கூடிய எக்ஸையும் ஒய்யையும் இடம் மாற்றி எழுதுனா அது அந்த எண்ணினுடைய தலைகீழி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இந்த எண்ணில் இருக்கக்கூடிய எக்ஸ் அப்படிங்கிறது 10வது இலக்கம், ஒய் அப்படிங்கிறது 1வது இலக்கம். அதே போல் இந்த எண்ணில் இருக்கக்கூடிய ஒய் அப்படிங்கிறது 10வது இலக்கம், இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ் அப்படிங்கிறது 1வது இலக்கம். இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இலக்கங்களினுடைய கூடுதல் 10 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே 10வது இலக்கம் எக்ஸு, 1வது இலக்கம் ஒய்யு, இது ரெண்டுத்தையும் கூட்டுனா வரக்கூடிய ஆன்சர் 10. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா எக்ஸை மட்டும் இங்கே வச்சுக்கிறேன், இந்த ஒய்யை அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன், 10-y அப்படின்னு கிடைக்குது. இதை நான் அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ அடுத்தது இவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த எண்ணுடன் 18 சேர்க்கப்பட்டால், அதாவது இந்த 10x+y அப்படிங்கிற இந்த எண் இருக்குது பார்த்தீங்களா, இதோட ஒரு 18 நாம் கூட்டணும் அப்படின்னா இந்த எண்ணானது தலைகீழியாக இந்த எண்ணாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம், 10x+y+18=10 10y+x எழுதலாம். இங்கே இருக்கக்கூடிய 10y-ஐயும் x-ஐயும் ஈக்குவாலிட்டிக்கு இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரேன். ஸோ இங்கே 10x+y -10y -x=2 இங்கே இருக்கிற 18 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் -18 மாறிடும். இப்போ 10x-ல் 1x-ஐ கழிச்சா நமக்கு கிடைக்கக்கூடியது 9x. 1y-லேருந்து 10y-ஐ கழிச்சா நமக்கு கிடைக்கக்கூடியது -9y -18. எல்லாத்தையும் 9 வகுத்துறேன். அப்போ இங்கே 1x கிடைக்கும், இங்கே 1y கிடைக்கும், இங்கே -2 கிடைக்கும். இப்போ நான் எக்ஸுக்கு பதிலாக இங்கே இருக்கக்கூடியதை அப்ளை பண்ண போகிறேன். 10-y -y = -2. இப்போ 10 ஈக்குவாலிட்டிக்கு அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடலாம். இங்கே இருக்கக்கூடிய -y 2 இருக்குது, ரெண்டுத்தையும் கூட்டுனா -2y. 10 அந்த பக்கம் போணுச்சுன்னா -10 மாறிடும். ஸோ -2y = -12. இங்கே இருக்கிற -2 ஈக்குவாலிட்டிக்கு அந்த பக்கம் போனால் வகுத்தல் ஆகிடும், மைனஸையும் அடிச்சிடலாம். 2 × 12 அடித்தா 6 வரும். ஸோ ஒய்யினுடைய மதிப்பு 6. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த சமன்பாட்டில் ஒய்க்கு பதிலாக 6 அப்ளை பண்ணுறேன். ஸோ எக்ஸினுடைய மதிப்பு 4. இப்போ எக்ஸினுடைய மதிப்பும் ஒய்யினுடைய மதிப்பும் கண்டுபிடிச்சிருக்கோம், இன்னும் அந்த 2 இலக்க எண்ணை கண்டுபிடிக்கலை. 2 இலக்க எண்ண 10x+y அப்படின்னு தானே நம்ம எடுத்திருக்கோம். அப்போ இதில் 10 எக்ஸுக்கு பதிலாக 4 ஒய்க்கு பதிலாக 6 கொடுத்தா 40+6 46 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த கணக்கினுடைய ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.